ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2023ல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் மூவி தான் நம்ம பார்க்க போகிறோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா வாலாட்டி. இதனுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பாபு சார். இந்த படத்தை பற்றி என்னுடைய பிரதர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நம்ம ஹீரோவோட பேர் பார்த்தீங்கன்னா டாமி, ஹீரோயினை பற்றி பார்த்தீங்கன்னா அமுல். ஆக்சுவலாக ஹீரோவோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தா ராயப்பர்னு ஒருத்தர். அவரை பார்க்க ஒருத்தவங்க வராங்க, அதாவது டாமியோட ஒரு பிரீடை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராயப்பர் என்ன சொல்கிறாப்புல, என்னுடைய டாமி சாதாரண கிரேட் கிடையாது, ஹை கிரேடு. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம சாதாரண ஒரு பிரீடோட நான் கிராஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருநாய்கள் அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் கிட்டத்தட்ட 4 இந்த குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்த நம்ம டாமிக்கு ஒரே அதிர்ச்சி. இவங்கெல்லாம் எப்படா திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வெளியே போகிறாப்புல. டேபிள் மச்சான், அதாவது நம்ம டாமியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த ஒரு கோழி என்ன பண்ணுது, இந்த மாதிரி காலையில் அவனை பார்க்குறதுக்காக ஒரு ஃபோனை கூட்டிகிட்டு வந்தாங்களே, அது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அப்போ டாமி சொல்கிறான், நான் என்ன சாதாரணாலா, என்னால் வந்தேனா எல்லாத்துக்கூடையும் எப்படி தன்னோட வாழ்க்கையை தாரவார்த்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அந்த சேவல் மச்சான் சொல்லவும், உடனே சொல்றான் பக்கத்து வீட்டு அமுல் தானே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேவல் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டாமிக்கு அமுல் மேலே ஒரு கண், அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு லவ், ஆனால் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஆனால் அவங்க பார்க்கும்போதும் பேசும்போதும் சில வேறு லெவல், ஹியூமனில் எப்படி நம்ம பேசுவோம், லவ் ப்ரப்போஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இது தெரிஞ்ச பக்கத்து வீட்டு அமுலுவோட ஓனர் என்ன பண்ணுறான், நம்ம ராயப்பனை வந்து பார்த்து உன்னுடைய டாக் ஒழுங்கு அடக்கி வை, டெய்லி நைட் ஆனால் ஏன் வீட்டுக்குள்ளே வருதியா, என்னுடைய அமுலுவை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப ஓவராக பொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ராயப்பன் நம்பல, நான் சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டேன், ரெண்டு பேரையும் கொஞ்சம் ஒழுங்காக அடக்கி வை, இல்லைன்னா உன் நாயை வீட்டுக்குள்ளே கட்டி வை அப்படிங்கிற மாதிரி சண்டையும் வந்துருச்சு ரெண்டு பேத்துக்கும். அதுக்கப்புறம் என் டாக்லாம் வந்து என்ன பிரீடுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், சாதாரணமாக அவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், இந்த கேங்கில் தாண்டி இந்த கேட்டை விட்டு தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி டாமியை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாப்புல. டாமி உடனே அமைதியாக நிற்கிறான். ஆனால் அதையும் மீறி நம்ம டாமி என்ன பண்ணுறாரு, அமுலுவோட அடிக்கடி வந்து நைட் நேரத்தில் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது லவ்ங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது வேறு லெவலில் இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நெருக்கமாகறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பல கசம்சாஸ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அமுலுக்கு என்னென்னா திடீர்னு உடம்பு சரியில்லை, கிட்டத்தட்ட சோம்பேறித்தனமாக படுத்துட்டா. திடீர்னு டாக்டர் வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அவள் திடீர்னு கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே அமுலோட ஓனருக்கு பயங்கர ஷாக்கு. அட கைபுள்ள இந்த மாதிரி அந்த டாமி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி உடனே ராயப்பங்கிட்ட வந்து உன் டாக் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, என்னுடைய அமுலோவை கன்சீவ் ஆக்கியிருக்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் உடனே ராயப்பனுக்கும் வந்து நம்ம டாமியை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் கொண்டு போய் அடைச்சி வச்சுக்கான், ரூமை வச்சு பூட்டிட்டான். ஆனால் நம்ம சேவல் வந்து நம்ம டாமி கிட்ட சொல்லுது, அமுலு ரொம்ப கஷ்டப்படுறா, அவளை உள்ளே அடக்கி வச்சுட்டாங்க, அவளை வெளியே விட மாட்டாங்க போல இனிமேல், அதனால் நீ தான் ஒரு ரூமை விட்டு வெளியே வந்து நீ அப்படியாச்சும் அவளை காப்பாற்றணும், அவளை வந்து நீ பாரு அவள் ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சேவல் மச்சான் வந்து ஈஸியாக அதுக்கு வந்து பிரைன் வாஷ் பண்ணுவோம். உடனே நம்ம டாமி என்ன பண்ணிட்டான், கதவு திறந்துட்டு வெளியே வந்துட்டான். டாமி வந்து பார்த்தோன்னே அமுலோட மனசு இறங்காமல் இருக்குமா, உடனே கேட்டை ஓப்பன் பண்ணி ரெண்டு பேருமே இந்த ஊரை விட்டு ஓடிடலாம், அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மனசப்பாய் பிள்ளைகளே மிஞ்சி இவங்க ரெண்டு பேர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அங்கிட்டு போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், எது பண்ணுவோம், எதுவும் திங்க் பண்ணல. கடைசியில் அங்கே போனால் தெரியும், டாமி அங்கங்கே போய் பிச்சை எடுத்து அதை குறையாக சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்து அமுலுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுத்து ஓரளவு பார்த்துக்கிட்டு அப்பயும் அவனால் கொடுக்க முடியல. ஆனால் திடீர்னு ஒரு பொண்ணு இடையில வராங்க, அவங்க லேடியை காப்பாற்றுறதுனால அவங்க இந்த ரெண்டு டாகையும் கொண்டு போய் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நம்ம அமுலு கன்சீவாக இருக்கான்ட்டு. இப்படி அடைக்கலாம் தானப்போட இடத்துல பார்த்தீங்கன்னா அமுலு திடீர்னு கடத்திட்டாங்க, என்னடா பண்ணுறதுன்னு டாமிக்கு ஒன்றும் தெரில. அந்த இடத்துல ஹரின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான், அவன் மூலியமாக எப்படியாச்சும் அமுலுவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மோப்பசக்தியை பயன்படுத்தி அமுலு இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரோட்டோரமாக குட்டி போட்டு இருக்கக்கூடிய அமுலுவோட ஓனரோட ரிலேஷன், அதாவது ஓனரோட பொண்ணை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை, அவனும் ஒரு வெட்டினரி டாக்டர் தான். அவர் தான் அமுலு கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணது. அவர் திடீர்னு அந்த நம்ம அந்த குட்டிகளெல்லாம் பார்க்கவும் ஒரு எக்ஸைட். உடனே அந்த ரெண்டு பேரையும் அமுலுவும் டாமியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்து அந்த குட்டிங்களை வச்சு பராமரித்து வேறு லெவலில், அதாவது ஒரு ஹியூமன் நம்ம வந்து மனிதர் ஒரு பொண்ணை காதலிச்சு இந்த ஊரை விட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தாட் இருக்கும், நாளை பிள்ளை குழந்தை குட்டியோட வந்தால் நிச்சயமாக நம்மளை சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே தான் விலங்குகள்லையும் கொண்டு வந்திருக்காங்க, வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. எப்படியோ மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இவங்களை ஒன்றா சேர்த்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். படம் வேறு லெவல், பார்க்கும்போது உண்மையாகவே வேறு லெவல் ஃபீல் கொண்டு வருது. அதனால் மறக்காமல் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த படத்தை லைஃப்பில் ஒரு டைமாச்சு பாருங்கள். ஏன்னா அஞ்சறிவு படைத்த ஒரு விலங்குகளுக்கு
மக்களுக்கு உண்டான அந்த அன்பு வெளிப்பாடா இந்த ஒரு படத்துல வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா அந்த படத்தை மிஸ் பண்ணவேனா நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். உண்மையாவே ஒரு சொன்ன மூவி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால நிச்சயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.